சார், இன்றைய மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ரைட்டிங் அந்த ஒரு ஹேபிட், அதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட்டை கொடுக்க முடியுமா சார்? அது எழுத்து பயிற்சி, அதை வாசிப்பு பயிற்சி, அது வந்து இன்னமும் மாணவர்கள்கிட்ட அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து நிறைய மாணவர்கள் இன்னும் நிறைய எழுதவும் நிறைய வாசிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சார், எந்த அளவுக்கு ஒரு புக்கு வந்து ஒரு மாணவனோட மனசில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து அப்படியே நம்ம எதுவும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கருத்துக்கள் உள்வாங்கிறது நம்மளோட இயல்பு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசில் பதியுது, நம்மளுடைய செயல் வடிவத்தில் அது வருது நாளைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாணவ பருவத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய அந்த வாசிப்பு பழக்கம் எழுத்து பழக்கம் இன்னும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நல்ல தலைவர்களாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். டாக்டர் விஜயகார்த்திகேயன் சார், ஒரு ரைட்டராக ஆரம்பித்த காலகட்டங்கள் பற்றி எங்களுக்கு சின்னதாக ஒரு சொல்ல முடியுமா சார்? சார், ரைட்டராக எழுத ஆரம்பித்ததே வந்து மாணவர்கள்லாம் எங்கிட்ட கேட்டாங்க. கோயில்பட்டியில் சப் கலெக்டராக இருக்கும்போது இந்த ஐஏஎஸ் தேர்வு போட்டித் தேர்வுலாம் எப்படி எழுதணும்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி எளிமையாக அவங்களுக்கான அந்த வசதிகள்லாம் இல்லை. அப்போ அவங்களுக்கு எளிமையாக ஒரு கருத்துக்களை வந்து ஏற்படுத்தி தர மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் எழுதவே ஆரம்பித்தேன். முதல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து எழுதது. நிறைய பேர் குடிச்சது, இன்னும் நிறைய பேர் எழுத சொன்னாங்க அப்படின்னு தான் அடுத்தடுத்து எழுத ஆரம்பித்தோம். ஸோ அப்படி வந்த பயணம் தான் இது. ஒரு நேஷனல் பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக இருக்க உங்களுடைய ஒரு ஃபீலிங் என்னவாக இருக்குது சார்? நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் நினைப்போம் இல்லையா, நான் நிறைய புத்தகங்கள் பார்க்கும்போது எழுதிட்டு இருக்கும்போது நம்ம புத்தகம் நல்லா நிறைய பேருக்கு ரீச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க நம்மளோட எழுத்தை. இப்போது போன புக் ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் இந்திய அளவில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிச்சயமாக என்ன எழுதணும் அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு நமக்கு தருது. உங்ககிட்டருந்து அடுத்த புத்தகங்கள் எதிர்பார்க்கலாமா சார், எவ்வளோ விரைவில்? நிச்சயமாக இப்போயே ஒரு புக்கு வந்திருக்கு, இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம், ஹார்ட் குவேக் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் நாவலில். அடுத்து தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் வர இருக்கு. நான் 10 புக்கு எழுதி முடிச்சிட்டேன், 7 தான் இப்போ வெளி வந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த புத்தகங்கள் வரும். உங்கள் பணிச்சிறக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி.